அசமான சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பங்குசாமியாருக்கு நன்றி, பதர் ஹேட்லிக்கு நன்றி, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு என்னை கூப்பிட்டதுக்காக. நீ கை தடுக்க போறேன் சார். அப்புறம் தம்பி கில்பர்ட் வந்து என்னை சாட்சி சொல்ல சொன்னார், எனக்கு எத்தனை வயசு அப்படின்னு இன்னைக்கு யாராவது கேட்டாக்க நான் வந்து என்ன தெரியுமா சொல்லுவேன், எனக்கு வயசு வந்து 40 நாள்னு தான் நான் சொல்லுவேன். 40 நாள் தான் ஏன்னா அதுதான் சாட்சி சொல்ல சொன்னார். இந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்போடியாவில் பயங்கர ஆக்சிடென்ட். நான் போன வேனில் கடைசி ஜெபம்லாம் சொல்லிட்டேன். நான் வந்து 100 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கும்போது நானும் இன்னொரு ஃபாதர் ஆரோக்கியதாஸ்தான் சொல்லிட்டேன், எங்களோட ஐசிஎஸ் தான், நான் எம்இபியில் இருக்கிறாரு. மீன்பெல்லாம் எங்களுக்கு தெரியாதவங்க. பப்ளிக் வேனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணை டூ வீலரில் குறுக்க வந்துச்சு. அங்கே ரோடு இல்லை, எதுவும் இல்லை. இந்த டிரைவர் 100 கிலோமீட்டர் போய் பிரேக் அடித்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பள்ளம் இருந்தது, அதை அவாய்ட் பண்ணேன். ரைட் டர்ன் பண்ணால் யூ டர்னே ஆயிடுச்சு. உடனே வண்டியில் இருந்தவங்களாம் உள்ளே விழுந்துருக்கோம். அந்த பொண்ணுக்கு மட்டும் லேசாக காயம், எங்கள் யாருக்கும் காயம் இல்லை. கடவுள் மீண்டும் உயிரை கொடுத்துருக்கோம். சொன்ன தம்பியில் செத்து 40 நாள் ஆயிருக்கும். அந்த சாமியார் சொன்னார் என் கூட வந்தவர், ஒருவேளை நீங்கள் செத்து போய் நான் உங்களை வந்து பாண்டிச்சேரிக்கு எடுத்துகிட்டு போனால் என்னை கல்லால் நினச்சே கணக்கு கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். கூட இருந்த ஃபாதர் அவருக்கு அப்படி ஆண்டவர் காப்பாற்றினாங்க. மீண்டும் உயிர் எதுனா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, டூ வீலர்ல லேசாக விழுந்தது. இது வந்து நான் கடைசி ஜபமே சொல்லிட்டேன், சாமியை நினைக்காம என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நான் உயிராய் இருப்பேன் என்று நினைக்கவே ஆண்டவர் வல்லவர் நல்லவர். அன்புள்ளங்களின் ஜெபம், எல்லாருடைய பாசம், மாதாவனுடைய பரிந்து பேசுத, நம்முடைய பாதுகாவலருடைய பரிந்து பேசுத, துணை வைத்தது. அதனால அந்த ஃபாதர் இன்னும் கூட அவருக்கு தெரியல, ஆனால் என் கூட வந்த அந்த ஃபாதருக்கு அதுக்கு அடுத்த நாள் அவர் டூவீலரில் போகும்போது பின்னாடி உட்காந்து போகும்போது இன்னொருத்தர் வந்து இடிச்சு அவர் 3 வாரமாக இப்போ பெட்டில் இருந்துட்டு இப்போ சரியாயிட்டார். ஆனால் 2 பேரும் செத்துருக்கணும், அதில் தப்பிச்சாலும் அவர் இப்போ திருப்பி இப்போ இந்தியாவுக்கு லீவுக்கு வந்திருக்கிறார், இப்போ சரியாயிட்டார். இன்னும் அவரை பார்த்தா அவருக்கும் இன்னும் அந்த திகை போகவே இல்லை. நம்ம 2 பேரும் செத்துருக்கணும், கடவுள் வந்து உயிரை கொடுத்துறாரு, இது சின்ன ஆக்சிடென்ட். நான் அவர் மட்டும் என்னுடைய இரட்டை தியான பிரசங்கம் ஒரு வாரத்தை கேட்க முடியல. இருந்தாலும் இது போல வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால அது எல்லா ரூம்லேயும் உட்காந்து நான் ரெக்ரீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் தாய்மண்ணாவே நமக்குடைய அன்பு பாசம் எவ்வளோ பேர் நம்ம மீது அக்கறையாக இருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் பூசை வைக்கும் போதெல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லமாயிருங்கள். எல்லாருக்கும் இன்னைக்கே நான் சொல்கிறேன், ஹாப்பி ஈஸ்ட் டு யூ, திருவிழா நல்வாழ்த்து. தேங்க்யூ. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.